குணாக்கு நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னு அப்போதான் ஒரு சீரியஸ்னஸ் வந்து ஏதோ பண்ண பாருன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தா ரொம்ப பிரமாதம் பண்ணிட்டாங்க. சூப்பர். அப்போ வந்து இது ரிமோட் பிளேஸுங்க. அது நாங்கள் போன பிறகு தான் குணா கேவன் சொல்லி பாப்புலர் ஆச்சு. அது அது வரைக்கும் தாங்க சாதாரண ஒரு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க ஒரு இடம். அது நாட்டே அப்படித்தான் தாட் ப்ராசஸாக இருக்குதான் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணுங்கிறது தான். ஏன்னா நிறைய படங்கள் பார்க்குறோம், இங்கிலீஷ் படம் பார்க்குறோம், மலையாள படம் பார்க்குறோம், தெலுங்கு படம் பார்க்குறோம், எதுவும் வித்தியாசமாக பண்ணாங்க. ஏன்னா நம்மையே அந்த மாதிரி பண்ண முடியாது. இந்த படம் வரலைன்னா கூட குணா பற்றி பேசுவோம். அவங்க எல்லாமே நிறைய ஜனங்கள் வந்து சார் குணா ரொம்ப சூப்பர் ஸ்டார் மங்காளி பிரமாதம் சார் இப்படி தான் பேசுவாங்க. இப்போ இந்த படம் வந்து இன்னும் அதை பூஸ்டப் பண்ணிவிட்டு. ஒரு கோடிக்கும் மேலான மகிழ்ச்சியான வாடிக்கையாளர்களை கொண்ட அன்புள்ள கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. டவுன்லோட் கிரியாஸ் ஆப் நவ். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன், இந்தியா கிளேஜ் பிரசன்ஸ், கட்டுறது சினிமா வித் ருக்ஷாந்தில் இன்னைக்கு சந்திக்க போற நபரை பத்தி சொல்லணும்னா, இது ஒரு வித்தியாசமான ஒரு பேட்டியா தான் எனக்கு இருக்க போகுது. நிறைய இவர்கிட்ட இதுக்கு முன்னாடி இவருடைய படங்கள் பத்தியும், இவர் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் கூட பத்தியும், ஆக்டர்ஸ் கூட பத்தியும் நிறையவற்றை நம்ம பேசியிருக்கோம். ஆனா ஒரு படத்துடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படின்னா, அந்த படத்தில் இடம்பெற்றிருக்க பாட்டு காலங்காலமாக நம்ம எல்லாரும் கொண்டாடணும். ஒரு காதல் பாட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆந்தமாக மாறி ஒரு படத்தில் இடம்பெற்று, அதுவும் ஒரு மலையாள படத்தில் இடம்பெற்று, அந்த படத்தை பற்றி எல்லாரும் இன்றைக்கி பேசுகிறாங்க, கொண்டாடுறாங்க, திரும்பவும் அதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிற போது, கண்டிப்பாக இந்த ஒரு கலைஞனை வந்து நம்ம அவர்கிட்ட பேசாமல் போனால் அது ரொம்ப தப்பாயிரும். ஸோ எங்கூட இயக்குனர் சந்தன பாரதி சார் இருக்காங்க. வணக்கம் சார். காலங்காலமாக கொண்டாடப்பட்ட ஒரு காதல் பாடல் வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சாங்காக மாறிடுச்சு. மஞ்சுமல் பாய்ஸ் அப்படிங்கிற ஒரு படம் மூலியமா என்றைக்குமே ஒரு கலைஞனுக்கும் ஒரு கலைக்கும் அழிவே இல்லை சார். அது வந்து நீங்கள் வந்து நம்மளே பேசும்போது அந்த விஷயத்த சொன்னோம் உணர்ந்தோம். இப்போது நீங்கள் வேலை பார்த்த ஸ்ரீதர் சார் ஆரம்பித்து எத்தனையோ பேர் வந்து பல கிரேட்ஸ் எல்லாம் வந்து என்னென்னமோ பண்ணிட்டு போயிட்டாங்க சினிமாவில். ஆனால் உங்களுடைய ஒரு படைப்பு 34 வருஷத்துக்கப்புறம் இன்றைக்கி வந்து ஒரு ஒரு முக்கியமான ஒரு ஒரு கருவியாக மாறிடுது. மஞ்சுமல் பாய்ஸ் பார்த்தீங்களா, எப்படி இருந்தது உங்களுக்கு? ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் முதல்ல எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தான் போனேன். ஏன்னா முதல்ல ஒரு தனஞ்சன் ப்ரொடியூசர் அவர் தான் எனக்கு பேருக்கு சொன்னார், சார் இந்த மாதிரி உங்கள் படம் போய் பாருங்கள். என்ன பண்ண சார், நான் ஒன்றும் படம் பார்க்க பண்ணலையே சார். இல்லை சார், நீங்கள் போய் பாருங்க, உங்கள் படம் வந்துருக்கு. உங்கள் படம் சொன்னாரா? அப்புறம் தான் சொன்னார், சார் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, போய் பாருங்கள் சார், நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் சார், உங்களுக்கு தெரியும். நாங்கள் படம் பார்க்கும்போது அப்படியே உங்களோட தான் சார் ஞாபகம் வந்துச்சு, அந்த படங்கள் அப்படியே ஞாபகம் வந்துச்சு சார். பிரமாவாக பண்ணியிருக்காங்க சார், நீங்கள் பாருங்கள் சார். அப்புறம் தான் நான் போய் பார்த்தேன். நான் பார்க்கும்போது கூட எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. முதல்ல நம்ம சாங்கே கார்ட்டூன் மாதிரி போட்டுக்கிட்டுலாம் வருது. என்னப்பா நம்ம கதையை வச்சு வேறு எதாவது பண்ணியிருக்காங்க யோசனை வந்து. அப்படி இல்லை, குணா கேவ் வச்சு எதோ பண்ணியிருக்காங்கன்னு தெரியும், பட் குணா கேவில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு ஒரு சின்ன ஒரு இது இருந்தது. அப்புறம் பார்த்தா அந்த பசங்க கலாட்டா கலாட்டானு போச்சு, அப்படி போச்சு. அதுக்கப்புறம் கொடைக்கானல் போனாங்க, அங்கேயே ஜாலியாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் குணாக்கு நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னு, அப்போ தான் ஒரு சீரியஸ்னஸ் வந்துச்சு. ஏதோ ஏதோ பண்ண பா என்ன பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தா ரொம்ப பிரமாதம் பண்ணிட்டாங்க. சூப்பர். அதாவது நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு லைவாக எடுத்தோம் அந்த லொக்கேஷனை போய். இப்போ யாரும் அங்கே அலோவ் பண்ணுறது, எல்லாமே பேண்டாங்க, ஜனங்களே யாரும் போக முடியாது. அப்போ வந்து இது ரிமோட் பிளேஸுங்க. அது நாங்கள் போன பிறகு தான் குணாக்கேன்னு சொல்லி பாப்புலர் ஆச்சு. அது அது வரைக்கும் தாங்க சாதாரண ஒரு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க ஒரு இடம். அது அது அப்படி தான், அப்படி தான் ட்ரைவர் தான். பட் இவங்க வந்து அதை செட்டு போட்டு மேட்ச் பண்ணி சூப்பராக பட்டாங்க. செட்டே தெரியலைங்க. ஆடேட்டருக்கு ஹேட்ஸ் ஆஃப். செட்டுன்னு தெரியல, கேமராமேன் லைட்டிங் சரி எல்லாம் சரி, அந்த அந்த டோட்டல் டீமுக்கே வந்து பெரிய விஷயம். ரொம்ப நல்லா பண்ணாங்க. நேற்று அந்த அந்த டிவியை பார்த்தா தான் நான் சொன்னது, ஓ டோட்டல் எல்லாமே பிரபாவம் பண்ணிங்க அப்படின்னு. சரி, இப்போ காலம் தாண்டி பேசுகிற ஒரு படமாக குணா வந்து இன்றைக்கி தேதியில் இருந்தாலுமே அந்த படத்தில் இடம்பெற்ற பாடல்கள் வந்து நம்ம யாருனாலே மறக்க முடியாது. அது முக்கியமாக கண்மணி அன்போடு சாங் வந்து இன்றைக்கி எப்படி மாறி இருக்குது அப்படிங்கிற நம்ம பேசுகிறோம், அதை பற்றி சொல்கிறோம். இல்லை, ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் என்ன அப்படின்னா, ஒரு அது வந்து காதலுங்கிறது வந்து நீங்கள் யாரு மேலே யாருக்கு மேலே ஏற்படலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு பாயிண்ட் இருக்குது. அந்த ஆங்கிளில் வந்து ஒரு டிரெக்டர் யோசிச்சிருக்காரு அப்படிங்கிறதே ரொம்ப புதுசாக இருக்கும். டேரக்டர் சிதம்பரம் நீங்கள் பேசும்போது என்ன விஷயங்கள் நீங்கள் சொன்னீங்க? இல்லை அதுதான் கேட்டேன். இவர் மலையாளம் அவருங்க கமல் சார் தான் நிறைய பேசினாங்க. ஏன்னா அவர் மலையாளத்தில் பேசினார், இவங்க மலையாளத்தில் பேசிட்டு சார். அதனால் எனக்கு அவ்வளோ பெருசாக அதுக்கு என்ன புரியல. பட் ரொம்ப நல்லா பண்ணிங்க, நான் அப்ரிஷியேட் பண்ணேன். அவங்களும் வந்து என் கூட என்னை வந்த கமல் சார் வரதுக்கு முன்னாடி நான் தான் அங்கே இருந்தேன். ஸோ என்னை வந்தவங்க கட்டி பிடிச்சி எல்லா இது பண்ணி சார் 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 உங்களுக்கு பார்க்கல பாங்க. இப்போ தான் சார் ஃபோன் நம்பர் வாங்கினேன் உங்கள்கிட்ட பேசுங்கிறதுக்காக.
அப்படின்னு சொல்லி டைரக்டர்லாம் ரொம்ப இது பண்ணாங்க. எல்லாம் அந்த வந்த டோட்டல் டீமே வந்து என்கிட்ட ரொம்ப இதாக பிஹேவ் பண்ணாங்க. சார் நீங்கள்லாம் ரொம்ப இது சார் இப்படா சார். சார் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, நீங்கள் நான் ஒரு பேட்டியில் இந்த விஷயத்த சொல்லியிருக்கீங்க. ஸ்ரீதர் சார்கிட்ட நானும் வந்து டேரக்டர் வாசும் ஒர்க் பண்ணும்போது, ஒன்றா ஒர்க் பண்ணும்போது வாசு சார் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே வந்து நான் என்னோடய ரூட் வந்து அவர் வந்து மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவில் வந்து படங்கள் நிறையா பண்ணணுங்கிற ரூட் எடுத்து போயிட்டார். பட் ஏன் தாட் அதுக்கு அது பின்னாடி போகலை, நான் வந்து இன்றைக்கி நான் பண்ணுற ஒர்க்கு இன்றைக்கி பேசப்படலனாலுமே என்றைக்காவது அதுக்கான ஒரு மரியாதை கிடைக்கும், அதுக்காக நான் உழைக்கணும் அப்படிங்கிறதுக்காக உழைச்சேன் அப்படின்னு சொன்னீங்க. நீங்கள் படங்கள் எடுக்கும்போதும் இப்போ பன்னீர் புஷ்பங்களுக்கு அப்புறம் நீங்கள் படங்கள் நீங்கள் பரவலாக எடுக்கும் போதும் அந்த தைரியம் ஒன்று இருக்குல்ல சார், லைக் வந்து அந்த மாதிரி ஒரு முயற்சினா எடுத்தால் பின்னாடி அந்த மாதிரி ஒரு பாராட்டு கிடைக்கும் அப்படிங்கிறது, அதுக்கு உங்களுக்கு எது சார் இன்ஸ்பிரேஷனாக இருந்தது? இல்லை மைண்டு என்ன முதல் தாட்டே அப்படித்தான், தாட் ப்ராசஸாக டிஃப்ரெண்ட்டாக பண்ணணுங்கிறது தான். ஏன்னா நிறைய படங்கள் பார்க்குறோம், இங்கிலீஷ் படம் பார்க்குறோம், மலையாள படம் பார்க்குறோம், தெலுங்கு படம் பார்க்குறோம், ஏதோ வித்தியாசமாக பண்ணாங்க. நம்மையே அந்த மாதிரி பண்ண முடியாது அப்படிங்கிறது தான். ஏன்னா எனக்கு வந்து கமர்ஷியல் படங்கள் மேலே வெறுப்பு கிடையாது, பட் கமர்ஷியல் படங்கள் எனக்கு பண்ணுறதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. சும்மா வெறும் காரம் குணம் மசாலான்றான போடுறதுக்கு எனக்கு இருக்காது, ஏதாவது வித்தியாசமாக பண்ணணும் அப்படிங்கிறத. நான் உதிரி போக்கெல்லாம் பார்த்து நைட்டில் தூங்கலைங்க. மனிதன் சார் படம் ஆமாம் இந்த நம்மளாம் என்ன பண்ண போகிறோம்னு யோசனை. அதே மாதிரி பேனா வேலை பார்த்தோம்னா அப்படி தான் டென்ஷன் ஆச்சுருக்கு. ஐயோ இவங்கெல்லாம் வேறு என்ன நம்ம இன்னும் குப்பை ஓட்டிகிட்டு இருக்கோமே அப்படின்னு. ஸோ அதுதான் என்னோடய பேசிக் இது. அப்படி தான் நான் பன்னீர் புஷ்பம் செலக்ட் பண்ணேன். பன்னீர் புஷ்பங்கள் நான் செலக்ட் பண்ணுற ரீசனே அதுதான், அப்படி தான் பண்ணணும். அப்போ பார்த்தோன்னா கூட நான் சொன்னேன், நம்ம இந்த படம் பண்ணுவோம், இந்த படம் வந்து டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும், நல்லா ஓடும், ஓடலைன்னு கூட பரவாயில்ல, நல்ல படம் பண்ணாங்கன்னு அவங்களுக்கு பேர் இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்க நான் எடுத்த படங்கள் எல்லாமே அப்படி தான் இருக்கும், வெள்ள பேசுங்க வேறு மாதிரி ஆமாம். அப்புறம் நான் தனியாக பண்ணும்போது கடமைங்க நீங்கள் கட்டுப்பாடு. ஸோ ஏதாவது வித்தியாசமாக பண்ணணும், நல்ல படங்கள் கொடுக்கணும். ஆமாம் பாருங்க அதை அப்போ இன்னும் வரைக்கும் அதை பேசிகிட்டு இருக்காங்க. அது இந்த படம் வரலைன்னா கூட குணா பற்றி பேசுவோம், அவங்க எல்லாமே நிறைய ஜனங்கள் வந்து சார் குணா ரொம்ப சூப்பர் சார், மகானை பிரமாதம் சார் இப்படி தான் பேசுவாங்க. இப்போ இந்த படம் வந்து இன்னும் அதை பூஸ்டர் பண்ணி விட்டு. நிச்சயமா சார், இப்போ குணா பற்றி பேசும்போது தமிழ் சினிமா ரசிகர்களுக்கும் சரி சினிமா வட்டாரங்கள் இருக்கவங்களுக்கும் சரி அவங்களுடைய ஒரு பரவலாக அங்கே என்ன பேசப்படுது அப்படின்னு சொல்லி நான் கேட்டது என்ன அப்படின்னா, காலங்காலமாக குணான்னு ஒரு காதல் பாட்டு ஒரு படம் அப்படிங்கிற போது அந்த கேரக்டருக்காக குணா அப்படிங்கிற கேரக்டர் நீங்கள் எடுத்த படத்தை தமிழில் வந்து இந்த மாதிரி தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி ஒரு முயற்சி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி மலையாளத்துலேருந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டு போயிட்டாங்களே, இவ்வளோ செலிப்ரேட் பண்ண ஒரு படத்தை வந்து அந்த ஊர்லேருந்து அந்த மொழி பேசுகிற ஒருத்தவங்க வந்து அதை எடுத்துகிட்டு போயிட்டாங்களேங்கிற ஒரு சின்ன வருத்தம் இருக்குது எல்லாருக்கும். அதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? ஒரு கிரியேட்டர் இல்லை, அது வந்து படம் முடியும். ஏன்னா ஒன்றுலேருந்து ஒன்று இன்ஸ்பிரேஷன் தான். நேற்று கமல் சார் கூட சொன்னார், இந்த படம் பார்த்தோம் நான் நினச்சேன் நம்மளே இது பண்ணியிருக்கலாமா யோசிச்சேன். சாரே சொல்கிறாரு அப்புறம் தான் யோசித்தேன், நம்மள்கிட்ட மட்டும் நம்மளே ஊதக்கூடாது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணினார். அந்த மாதிரி இது ஒரு இன்ஸ்பிரேஷன் அவர் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அதுக்கு எடுத்துருந்தா தான் நம்ம வருத்தம் பண்ணோம், அது என்னடா இப்படி குப்பை மாதிரி நம்மளை போட்டு நம்ம நம்ம இதை கெடுத்துக்கிட்டானே வருத்தம் பண்ணோம். இது ரொம்ப பிரபாவம் பண்ணியிருக்காங்களே, ஏன்னா ரொம்ப த்ரில்லிங்காக எடுத்துருக்காரு. அந்த ஒரு போய் ஒருத்தனை மீட் பண்ணுங்க ஒரு மெலியில் எடுக்கணுங்கிறது ரொம்ப யதார்த்தமாக ரொம்ப த்ரில்லிங்காக சும்மா வருவது இல்லாமல் போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க அங்கே அடி வாங்குறாங்க அதெல்லாம் அதெல்லாம் நேச்சுரல். இது இவங்க வந்துட்டாங்கிறதுக்காக அது ஒரு வேறு மாதிரி கலர் பண்ணுறேன், அதனால எவ்வளோ டிலே ஆகுது நமக்கே டென்ஷன் ஆகுதுல்ல, நம்மளே பார்க்கவே என்ன அப்படின்னு ஒரு மனசில் தோணுதுல்ல. அந்த மாதிரி ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஆமாம் அதான் அந்த படத்தோட சக்ஸஸ்ஸே. அதுக்கு இந்த சாங் வந்து ஒரு ஒரு இது பார்க்கப்பட்டது. இந்த ஐடியாவை சார்ட்ட ஃபஸ்ட்டு சொல்லும் போதும் இந்த படத்தை நீங்கள் அவர் கூட சேர்ந்து எடுத்து பண்ணும் போதும் இப்போது இதே ரூமில் நீங்கள் ரெண்டு பேரும் உட்காந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா தொண்ணூறுல நீங்கள் ரெண்டு பேரும் இன்னும் விஷயம் பேசிக்கிட்டீங்க குணா பற்றி. இப்போ ஆக்சுவலாக இந்த கதை வந்து சாம்ஜான் ஒரு மலையாள ரைட்டர் தான் கதை, அது கூட மலையாள ரைட்டர் தான். அவர் சொன்ன உடனே கமல் சார் ரொம்ப பிடிச்சி போச்சு இது பண்ணணும்னு. ஸோ பண்ணணும்னு தான் நான் அதுக்கப்புறம் தான் விட்டு என்ட்ராகிறேன். அதுக்கப்புறம் தான் கமல் கூப்பிட்டு இது இப்போ கதையை கேள்வி நல்லா இருக்குன்னு, அதுக்கப்புறம் கதை கேட்டு நல்லா இருக்குன்னு. அதுக்கப்புறம் நாங்கள் டெய்லி உட்காந்து ஒவ்வொரு சீனாக உட்காந்து நானும் சாம்ஜான் பாலகுமாரன் கமல் நாலு பேர் உட்காந்து டெய்லி அந்த ஒவ்வொரு சீனாக எடுத்து ஆராய்வோம்.
என்ன டெவலப் பண்ணுவோம். அப்படி தான் அங்கே அது அந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணும்போது தான் அந்த ஷார்ட்லாம் கூட முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அந்த ரூமில் சுற்றி சுற்றி 360 ஷாட் அதெல்லாம் வந்து அப்போ ஸ்கிரிப்ட்லேயே ஆல்ரெடி இருந்தது. பேசி செட் பண்ணுது. என்ன மாதிரி நெருக்கடிகள் சார் இருந்தது? ஏன்னா இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இன்றைக்கி வந்து லைவ் லொக்கேஷனில் ஷூட் பண்ணுறது மிகப்பெரிய ஸ்டார் வச்சு அந்த மாதிரி ஆர்டிஸ்ட் வச்சு ஷூட் பண்ணுறதெல்லாம் வந்து அது இன்றைக்கும் சாதாரணம் கிடையாது, அன்றைக்குமே அன்றைக்கு எதுக்கும் அது சாதாரணம் கிடையாது. ஒரு கேவ்ஸ்குள்ளே போகிறீங்க, ஒரு குகைக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு அந்த கேவை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற விதம்னு ஒன்று இருக்கும்ல, அதுக்கு ஆர்ட் டைரக்டர் போய் ஒர்க் பண்ணணும், அதுக்கு ஆர்டிஸ்ட்டை உள்ளே போய் நம்ம ஷூட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருந்தது. அந்த மாதிரி சேலஞ்சஸ் அப்படிங்கிறது நீங்கள் எதிர்கொண்டது என்ன? இல்லை அதே தான், இப்போ எந்த ரிஸ்க்கும் இல்லாமல் எடுத்துகிட்டு வரணுங்கிறது தான் பயம். ஏன்னா முதலே வார்ன் பண்ணிட்டாங்க, இப்போ சார் பார்த்துக்கோங்க, பள்ளங்கள்லாம் இருக்கும், கொஞ்சம் குழியெல்லாம் இருக்கும், போய் பி கேப்பில் ஆன்ரூம் பண்ணியது எங்களுக்கு எதுவும் நடக்கலை. கமல் நானும் கமல்லாம் துணிஞ்சு தான் அங்கே பண்ணோம் அப்படின்னு. பட் எதுவும் நடக்காதுங்கிறது எங்களோட அதிர்ஷ்டம் தான் தோணும். இந்த மாதிரி எந்த ஒரு இன்சிடெண்ட்டும் நடக்கலை. எல்லோரும் எல்லா ஆர்டிஸ்ட்டும் கோஆப்ரேட் பண்ணாங்க. வரலட்சியமான வயசானவங்க அவங்களாம் வந்து இறங்கி வந்து காக்கா ராதாகிருஷ்ணன்லாம் வந்து பண்ணாங்க. எஸ்பிபி எல்லாமே அந்த படத்தில் ஷூட்டிங் நடந்தப்பவும் சரி, இல்லாட்டி வந்து இப்போவுமே வந்து ஞாபகம் வச்சுருக்க ஒரு முக்கியமான ஏதாவது ஒரு விஷயம் குணா படத்தும் சொன்னால் உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? குணா படம் எனக்கு கேவல் தான் ஞாபகம் வரும். அந்த கேவல் நாங்கள் முதல்ல போய் பார்த்தது, அதுக்கு எத்தனை பேர் ஒர்க் பண்ணாங்க ஷூட் பண்ணுறதுக்கு, நமக்கு ஹெல்ப் பண்ணவங்க, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு குரூப்பு, அதுக்கு தனியாக நாங்கள் வந்து ஆக்சுவலாக மெயின் ரோட்லேருந்து குணா கேவுக்கு கிட்டத்தட்ட 5-6 கிலோமீட்டர்ஸ் உள்ள நடந்து போகணும். அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கேட்டு அதுக்கு ரோடெல்லாம் போட்டு அந்த சமாதி வரைக்கும் போட்டுட்டு அங்கேருந்து எல்லாம் ஜென்ரேட்டர் கிட்டுட்டு அந்த லைட்டு கிட்ட இந்த லைட்டு எக்யூப்மெண்ட்ஸு ஆர்டிஸ்ட்டு இவங்களை ஏற்றி இறக்கிறதுக்கே வந்து சன் யூனியன் குரூப் எங்கள் கூட இருந்தாங்க. 20 நாளும் நாங்கள் ஷூட் பண்ணி 20 நாளும் எங்கள் கூட இருந்தாங்க ஹெல்ப்புக்கு. ஸோ வந்து ஸ்கிரிப்ட்லேயுமே கண்மணியன் கூட அப்படிங்கிற சாங் வந்து அந்த கேப்புள்ள தான் இருக்கணுங்கிறது. ஆமாம், டிசைட் பண்ணுது. ஆமாம், இவன் தூக்கிட்டு போய் வைக்கலாம், அங்கே அவளுக்கு அன்பை சொல்ல ட்ரை பண்ணுறேன், பௌர்ணமி வந்தால் நம்ம கல்யாணம் பண்ணிப்போம். முதல்ல அந்த டியூன் ஓகே ஆச்சு இல்லை சார்? கண்மணி அன்போடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதை ஃபஸ்ட்டு அவர் வந்து எந்த இதுவும் இல்லாமல் பின்னாடி இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இல்லாமல் அவர் வந்து ஃபஸ்ட்டு அவர் சொல்கிறதுலேருந்து அந்த பாடல் கவிதையிலேருந்து பாடலே ஆரம்பிக்கும். ஆமாம் ஆமாம். அந்த ஐடியா எப்படி இருந்தது? ராஜா சார் கூட பேசி அதை வேலை பார்க்கும்போது எப்படி இருந்தது? அவன் வந்து ஒரு பைத்தியம், மென்டல் ரிகார்டர், அவன் காதலிக்கு சொல்லணும், எப்படி சொல்லணும் அவனுக்கு சொல்ல தெரியல. ஸோ அதான் அவன்கிட்ட சொல்கிறான், நான் உங்களுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறேன், எழுது. இல்லை எனக்கு எழுத தெரியாது, நான் சொல்கிறேன் நீங்கள் எழுதி நீங்கள் படிச்சுக்கோங்க. அப்படிதான் எனக்கு என் காதலே சொல்ல தெரியும்னு சொல்லிட்டேன். புரியுதுங்களா? எனக்கு எப்படி கோர்வையாக இது பண்ண தெரியாது. ஸோ நான் சொல்கிறேன், அதை சொல்ல சொல்ல எழுதிக்கோ, அப்புறம் நீ படிச்சுக்கோ. எப்பயுமே நாங்களாம் ராஜா ஃபேன்ஸு, அதனால் ராஜா சார் சைடு வந்து எந்த தப்புமே வராது. ஏன்னா இமீடியட்டாக சாங் எழுதிட்டோம் நாங்கள் அப்பே. ஆமாம், வாலிசன் அங்கேயே இருந்தார். இதுக்கு டியூனு இந்த நாங்கள் சுச்சுவேஷன் சொல்லி, ஏன்னா ராஜா வந்து அந்த ஃபுல் இதுவுமே வந்து 2 ஹவர்ஸில் முடிச்சிட்டோம். அப்போ ஒரு பீக்கில் இருந்த டைமில் ஆமாம், நிறைய படங்கள் பண்ணி. ஆமாம், கம்போசிங் போனோம், என்ன இது கேட்டால் இந்த மாதிரி இந்த மாதிரி எதாவது சொன்னோம் இந்த மாதிரி அப்படின்ட்டு ஒரு 2 ஹவர்ஸில் எல்லா சாங்கும் முடிஞ்சது. இப்போது நீங்கள் எழுதும்போது ஒரு வடிவமாக எழுதிருப்பீங்க, அதை கமல் சார் பெர்ஃபார்ம் பண்ணும்போது அது வேறையா? ஆமாம், இல்லை அவர் டெவலப் பண்ணுவார், நிறைய இம்ப்ரவைஸ் பண்ணுவார். அந்த மாதிரி விஷயங்கள் பற்றி ஏதாவது சொல்லுங்கள் சார். இப்போ அந்த 360 டிகிரி ஷாட்டே ரொம்ப பாப்புலர் அந்த படத்தில். ஆமாம், அது முதல்ல டிசைட் பண்ணு, இந்த மாதிரி தான் பண்ண போகிறோம்னு கேமரா மட்டும் சொல்லி அது அது தெரியுங்க. அது அப்போ ரவுண்ட் ராலியெல்லாம் இல்லை, ஒரு கையில் தான் வச்சுட்டு இருந்தார். ஃபுல்லாக ஹேண்டில்டு தான். இப்போ இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் அப்போ எங்களுக்கு கிடையாது, எந்த எக்யூப்மெண்ட்டுமே கிடையாது. ஈவன் அந்த கேவில் ஷூட் பண்ணும் கூட அப்போ லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட் அப்போ நாங்கள் யூஸ் பண்ணி பார்த்தா அது ஸ்டெடி கேமும் அகிலா கிரேனும். கிரேன் மட்டும்தான்? ஆமாம், அகிலா கிரேன்கள் தான் சின்னது, மற்ற சிரிஞ்சிபிளாக இருந்தால் ரொம்ப பேர் அங்கே வச்சு இது பண்ண முடியாது, ஒர்க் பண்ண முடியாது. மானிட்டர் கூட கிடையாது, என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஆர்டிஸ்டோட பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் அங்கே பார்க்க? ஆமாம், நம்ம மைண்டில் என்ன இருக்கோ என்ன ஷார்ட் நம்ம சொல்கிறோமோ அது அங்கே பார்த்தா ஓகே அப்படின்றது தான். அது கேமரா பண்ணு நம்ம இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அது பண்ணி கொடுக்குறது தான். அது என்ன ஃபைனல் ரிசல்ட் லேப்ல பார்த்துட்டு தெரியும். பண்ணிய புஷ்பங்கள்லேருந்து அதான் கதை. அதுதான். ஸோ அதனால் அந்த நேரத்தில் நாங்கள் அந்த விஷுவலாக இந்த இந்த டைலாகுக்கு இந்த மாதிரி விஷுவல் வச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான். அது கேமராமேன் சமயத்தில் இல்லை இப்படி பண்ணிக்கலாம்னு அவர் சொன்னால் அது ஓகே, இல்லைன்னா ஆல்மோஸ்ட் நம்ம என்ன சொல்கிறோமோ அதான் அதை பண்ணி கொடுப்பாங்க.
சார், இப்போ குணா ரிலீஸ் ஆகுது, அது வந்து பேரலாம் வந்து தளபதி கூட ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற போது அந்த டைம்ல அந்த படத்துக்கு இருந்த வரவேற்பு உங்களுக்கு என்னன்னு தெரியும். ஆனால் காலம் போக போக அந்த படத்தை வந்து எல்லாரும் கொண்டாடும் போது அந்த படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட கேட்கும்போது அது வந்து உங்களுக்கும் கமல் சாருக்கும் என்ன மாதிரியான ஒரு மனநிலையை கொடுத்துச்சு சார் காலப்போக்கில்? இல்லை காலப்போக்கில் இன்னும் அந்த லைவாக அதை கேட்குறாங்கல்ல, டோட்டலாக மறந்துடாமல் புரியுதுங்களா? டோட்டலாக அந்த படத்தை பற்றி ஒன்றுமே தெரியாது. இப்போ கூட குணா தான் அங்கே ரொம்ப சார் அப்படின்னு பேசுகிறாங்கல்ல, அதுதானே எங்களுக்கு தேவை. இப்போ நல்ல படம் கொடுத்தோம், சரி பார்ப்போம். இந்த வாரம் இன்னும் நீங்கள் சொன்ன 34 வருஷம் கழிச்சு எவ்வளோ பெருசாக வந்துச்சு பாருங்க. எப்பயுமே நான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல படம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை பற்றி யோசிக்கவே மாட்டோம். அந்த டென்ஷன் எடுத்துக்கவே எனக்கு தேவையில்லை. முடிச்சாச்சு, முடிஞ்ச வரைக்கும் தான். நானே சில படங்கள் வந்து நான் வாசல் பார்க்க படம் பார்க்கும்போது படம் பண்ணி வச்சு சொல்லுவேன், இந்த படம் ஓடிச்சுன்னா நம்ம சந்தோஷப்படலான்ட்டு. ஏய் என்னடா நீயே சொல்கிறேன் சார். குணா பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த படத்தை பார்க்குறீங்க, தெரியல, அதாவது நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு லேபில் பார்த்துருப்பீங்க, கமல் சார் கூட பார்க்குறீங்க. அப்போ அந்த டைமில் ஜட்மெண்ட் உங்களுக்கு என்னவா சார் இருந்தது? கமல் சார் உங்களுக்கு என்ன சொன்னார்? கமல் சார் அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டார் சார். நல்ல படம் பண்ணியிருக்கோம் அவ்வளோதான், அது ரெண்டு பேருக்கும் அந்த திருப்தி தான். ஓகே, அதில் இது மிஸ்டேக் இது மிஸ்டேக் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அப்போ இப்போ வெளியே வரும்போது தான் சில பேர் சார் அது புரியல சார் அது இதுங்கும்போது தான், ஓ அதில் ஒரு ஆக்சுவலாக ஒரு சீன் இருந்தால் அந்த சீனை தூக்கிட்டோம், அது அந்த சீன் இருந்தால் புரிஞ்சிருக்குமோன்னு எங்களுக்கு தோணுச்சு. அது என்ன காட்சி சார் அது நீங்கள் சொல்கிற அந்த தூக்கின? இல்லை, இவர் ஏன் இப்படி ஆனாருங்கிறதுக்கு ஒரு இது உண்டு. அதுதான் இந்த அனந்து கேரக்டர் அதுதான் இவர் இன்ட்ரியூஸ் பண்ணும். உடனே பௌர்ணமி அன்னைக்கு மோகன் வந்துடாங்க கல்யாணம் பண்ணிப்பான் நீ சிவன் அது இருந்து நான் இவர் இது பண்ணுறதே அனந்து கேரக்டர் தான். அதுக்கு ஒரு சீனே இருந்தது, அது கொஞ்சம் லெங்க் இருக்குன்னு சொல்லி அதை தூக்கிட்டோம். அது சொல்லி இருந்தால் ஒருவேளை புரிஞ்சிருக்குமோன்னு எங்களுக்கு பின்னால் காட்டுவோம். ஓகே சார், இப்போ வந்து குணானாலே சொன்ன அந்த கேவ்ஸ் தான் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த குகையில் நடக்கிற விஷயங்கள் தான். அங்கே லைட்டிங் பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அது வந்து எஸ்பெஷலி அந்த கண்மணி அன்போடு பாட்டு வரும்போதுமே அது அதுக்கு அதில் இருந்த லைட்டிங் வந்து ரொம்ப கஷ்டம். அதை பண்ணுறது நேச்சுரல் சோர்ஸ் லைட்டிங் வாங்கி நீங்கள் பண்ணுறது வந்து அது நிறைய பண்ணிட்டீங்க, நிறைய காட்டிட்டீங்க. ஒரு ஒரு டார்க் பிளேஸில் ஒரு நைட்டு மாதிரியான ஒரு மெலுவில் நீங்கள் அந்த மாதிரி படத்தை ஷூட் ஐ மீன் சாங் ஷூட் பண்ணுறீங்கல்ல சார், அது எப்படி சார் இருந்தது? நைட்டில் இறக்கி ஏற்றி இறக்கி அது அது அவங்க பாவம் அந்த டெக்னீஷியன்ஸ் இருக்காது அவ்வளோ அவங்க நமக்கு என்ன இது வேணுமோ. பட் ரொம்ப பெருசாகவும் எங்களால் பண்ண முடியல. ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ரெஸ்ட்ரிக்டட் பிளேஸில் தான் பண்ண முடியும், ஏன்னா அதுக்கான லைட்டை இறக்க முடியாது. ஸோ அது மாதிரி அந்த அட்ஜஸ்ட் பண்ணி தான் நம்ம பண்ணமே தவிர அதுக்கு ஹேட்ஸ் ஆஃப் டு வேணும், ஏன்னா அவர் ரொம்ப ஹேட்ஸாக ஒர்க் பண்ணார். எனக்கு ரொம்ப பிரமா அந்த லெட்டர் நான் இன்னும் வச்சிருக்கேன். இந்த படத்தை நீங்களும் தியேட்டரில் பார்த்தேன்னு சொன்னீங்க, அது முக்கியமாக வந்து எந்த இடத்துல நான் வந்து ரொம்ப கண் கலங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு கமல் சாருக்கு வாய்ஸ் நோட் போட்டதாக நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, அவருக்கு இந்த இடத்துல தான் நானும் கலங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக அவரும் அந்த இடத்துல தான் வந்து கலங்கியிருக்காரு, ஆடியன்ஸும் அந்த இடத்துல தான் ஒரு மாதிரி ஆகியிருக்காங்க. அது உங்கள்கிட்ட சொல்லும்போது நீங்கள் பார்க்கும்போது அந்த உணர்வு எப்படி சார் இருந்தது? எனக்கு ஒன்றும் என்ன அப்பா அப்படின்னு ஆகி போச்சு எனக்கு. ஐ வாஸ் வெரி ப்ரவுட், ஏன்னா ஒரு 34 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து ஒரு ஜனங்களோட ஃபீலிங்கை வேறு மாதிரி கொண்டாடுறேன்னா அது வேறு ஒரு லாங்குவேஜ் படத்தில் வச்சு அது வருதுன்னா. அப்போ அந்த படத்தை ஜனங்கள் வந்து சரியாக போகலைங்கிறது வேறு விஷயம், பட் அந்த படத்தை எவ்வளோ லவ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த சாங்கை எவ்வளோ தூரம் இது பண்ணியிருப்பாங்க. ஏன்னா எனக்கு ஆர்வம், நான் காலேஜ் படிக்கிற காலத்துலேருந்து எனக்கு வந்து 10 out of 11 ஒரு படம் பண்ணக்கூடாது, நான் சினிமா காரணம் தெரியாது. அப்பயே அந்த தாட்டு வந்து நல்ல படம் எடுக்க மாட்டேங்கிறாங்களே ஒரு ஆதங்கம் தான். அது நான் ஃபீல்டுக்குள்ளே வந்த பிறகு அது அப்படியே இருந்து ஸ்ட்ராங்காக நம்ம பண்ணி தான் அவனுக்கு கொண்டாந்துட்டேன். நீங்கள் உங்களுடைய நட்பு வட்டாரங்களில் பேசுகிற சினிமா ஒன்றும் ஒன்று இருக்குல்ல சார், அப்போ ஒரு டைமில் ஆழ்வார்பேட்டில் வந்து நீங்களும் கமல் சாரும் மணி சார்லேருந்து எல்லாருமே அந்த கேங்காக நீங்கள் பேசிக்கிட்டு இருக்க சினிமா வந்து இன்றைக்கி வந்து அந்த மாதிரியான சினிமா தான் வந்து எல்லோரும் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. ஒரு காலத்தில் நீங்கள் பேசி நீங்கள் கனவு கண்ட ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு அது நனவாக நடந்துகிட்ருக்கு. தமிழ்லேயும் அந்த மாதிரி படங்கள் வந்து மலையாளத்துலேயும் வந்துட்டுருக்கு, பிற மொழிகள் அந்த மாதிரி முயற்சிகள் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. இதை பார்க்கும்போது இன்றைக்கி சினிமா எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? இல்லை ஆரோக்கியமாக இருக்கு, அதே சமயம் அழுகி இருக்கும் ஒரு பக்கம். ஓகே புரியுதுங்களா, ஏன்னா
நீங்கள் 10 படம் வந்துச்சுன்னா அதில் 2 படம் இந்த மாதிரி வித்தியாசமாக ட்ரை பண்ணுறாங்க. மீதி 8 படம் வந்து கச்சாமச்சான் தான் படுங்க, கமர்ஷியல் படம் அது இது மசாலா விசாலா இருக்குது. ஆமாம், அது ஃபார்மேட்டில் இருக்குது, பட் அதுக்கு பயங்கர பட்ஜெட் வராது. பட் அது ஃபெயிலியர் ஆச்சுன்னா, அந்த ஒரு படம் ஃபெயிலியர் ஆனால், ஒரு படத்துக்கு ஒரு சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு 200 கோடி 150 கோடிங்கிறாங்க. ஒரு 150 கோடியில் கொஞ்சம் நல்ல படமாக ரொம்ப சிம்பிள் பட்ஜெட் எடுத்து 5 படம் எடுக்கலாமே. நிறைய இருக்கு மலையாளத்தில் எப்பயுமே பண்ணுறாங்க, இப்போ இல்லை அவங்க ஆரம்பத்தில். அது கமல் சாரே நிறைய பேட்டிகள்ல சொல்றாரு. இன்னைக்கு அந்த அன்பு வந்து இந்த ஓடிடி அப்படிங்கிற விஷயம் வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு அந்த லாங்குவேஜ் பேரியர் அப்படிங்கறதே இல்ல. இல்ல, நான் ஓடிடில நிறைய படம் பாக்குறேன். சோ எல்லாருமே எல்லா விதமான கண்டென்ட் பாக்குறாங்க அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு அது அந்த கேட் ஓபன் ஆயிடுச்சு. அப்படிங்கிற போது இந்த மாதிரி முயற்சிகளை தமிழ்ல எடுத்து வைக்கிறதுக்கு எல்லாம் தயாரா இருக்கும்போது தயாரிப்பாளர்கள் முன் வர மாட்டேங்கிறாங்களோங்கிற ஒரு கருத்து இருக்கு. அதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? ஸோ ஹீரோ சொத்துக்கிட்டால் அவங்க ஒத்துப்பாங்கல்ல, அவங்களுக்கு ஹீரோ டேட்டு தான் வேணும். ஆமாம், இப்போ ஹீரோ வந்து அந்த கதைக்கு நான் ஒத்துக்கிறேங்க. இப்போ குணா மாதிரி ஒரு கதையை கொடுத்து கமல் சார் ஒத்துக்கிட்டாரு, வேற ஒரு ஹீரோ ஒத்துக்கிட்டால் புலிஸ் எடுப்பாங்கல்ல. ஒத்துக்கணும்ல, அவங்களுக்கு பட்ஜெட் ஏறிடுச்சு. பட்ஜெட் ஏறினா ஹீரோ அந்த பாதி பட்ஜெட்டு ஹீரோ சம்பளம் அது இது அது போய் பிஸ்னஸ் எங்கேயோ போய் நிற்கிது. ஸோ அவங்க அந்த மாதிரி கதையை தான் தேடுவாங்க. ஹீரோஸ் தான் வந்து இறங்கி வரணும், நாங்கள் இந்த மாதிரி வித்தியாசமாக படம் ட்ரை பண்ணணும் அப்படின்னு அவங்க தான் வரணும். பட் அவங்களுக்கும் பயம், படம் சரியாக வரலன்னு அவங்க மார்க்கெட் இருக்காது. சார் அப்படி பார்த்தா நீங்கள் சொல்கிற அந்த காலகட்டத்தில் வித்தியாசமான முயற்சிகளுக்கு சிரிசாச்சோ ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஆக்டர்னா அது கமல் சாராக தான் இருந்திருக்கார். அப்பயுமே அவர் இப்போது அவருடைய பிரதிபலிப்பில் உண்டாகிற நிறையா டெக்னீஷியன்ஸ் நிறைய ஆக்டர்ஸ் தான் இப்போ நம்ம நிறையா பார்த்துட்ருக்கோம், அது வந்துட்டு எல்லா லாங்குவேஜஸ்லேயும். அப்போ ஒரே ஒருத்தர் தான் இருந்தார் அப்படின்னா அப்போ அவர்கிட்ட மட்டும் தான் எல்லா வித்தியாசமான முயற்சிகளும் போய் பண்ண முடியுங்கிற ஒரு தைரியம் அவருக்கு தான் இருந்திருக்குங்கிற மாதிரி தான். ஆமாம், அதான் உண்மை, அதான் உண்மை. தன்னுடைய மார்க்கெட் பற்றியும் மற்ற விஷயங்கள் பற்றியும் அதனால பாலச்சந்தர் அவரை வச்சு வித்தியாசமாக ட்ரை பண்ணார், பாலச்சந்தர் மற்றவங்களை வச்சு பண்ணார். எல்லா நண்பர்களுக்கும் வந்து அவங்க ஒர்க் பண்ணுற அந்த சக நடிகருக்குள்ளே வந்து ஒரு கனவு படம்னு ஒன்று இருக்கும். இந்த படங்கள்லாம் நம்ம பேசியிருப்போம் சின்ன வயசில், இந்த மாதிரி நம்ம படம் எடுத்துக்க முடியாதவங்களாம் நம்ம வெயிட் பண்ணியிருப்போம். ஆனால் ஒரு சில நேரத்தில் நடக்கும், நடக்காமல் கூட போகலாம். இப்போ எனக்கு தெரிஞ்சு ராஜபார்வையெல்லாம் ஒரு மிகப்பெரிய முயற்சி அந்த காலகட்டத்திலேயே. இப்போது நாயகனை வந்து கமல் சாரும் மணிசரும் பேசுகிறாங்க அப்படின்னா அது வந்து நமக்கு படமாக வந்துருச்சு. குணாவுமே யாருமே யோசிக்க முடியாத ஒரு கதை தான், அதை எடுக்க முடியாத ஒரு விஷயம் தான். மகாநதியும் அந்த வரிசையில் இடம்பெறும். அந்த மாதிரி நீங்கள் தொட்டு எடுத்த ஒரு முயற்சி வந்து அது வந்து நடக்காமல் போன ஏதாவது ஒன்று இருக்கா சார்? நீங்களும் கமல் சார் இல்லை, அப்படி எதுவும் இல்லை. அப்படி பண்ணிங்கன்னா பார்த்தா கமல் சார் பண்ணி எல்லா படமுமே வந்து வித்தியாசமான படம், ஹேராமாகட்டும் விருமாண்டியாகட்டும் இல்லை அன்பேசும். ஆமாம், ஸோ அதனால் அந்த மாதிரி எதுவுமே வரல, போன மாதிரி எதுவும் இல்லை. ஏன்னா அவர் தான் அந்த இதாக இருந்தாலும் ஓகே தானே, அவருக்கு பேக்கெட்டில் தான் நமக்கு இதாகிடும். ஒரு ஹீரோ வச்சு நம்ம பண்ணும்போது ஒரு கதை பண்ணி பண்ணிகிட்டே இருக்கிறோம், திடீர்னு வந்து ஐயோ பயந்து வேணாம் அப்படின்னு ஹீரோ நினச்சிட்டாருன்னா அப்புறம் அவ்வளோதான். இல்லை புலீஸ் பேக்கெட்ஸ்னு அப்படி தான். இல்லை இப்போ நாயங்களாக தான் நினைது, முதல்ல ஆரம்பித்தது இவர் முக்தாசீன் சார். அப்புறம் திடீர்னு அவர் ஒரு லெவலுக்கு போனவனா ஐயோ இது நம்மளால தாங்காத போட்டுக்குன்னு டக்குன்னு தான் ஜீவி மாற்றுறாரு. மனசு விட்டு பேச நல்லாச்சு. நான் தான் சொன்னேன், நான் வாய்ஸ் மெயில் அனுப்பிச்சேன், ஃபோனில் கூட பேசுங்களா என்ன போய் பேசியிருக்கேன். இப்போ நான் வாய்ஸ் மெயில் தான் அனுப்பிச்சேன் அவர், ஏன்னா நான் எனக்கு எப்பயுமே அவரை டிஸ்டர்ப் பண்ண முடியாது இது கிடையாது எனக்கு. அது கூட நான் பேசுறதை கூட அவருக்கு வாய்ஸ் மெயில் அனுப்பிச்சு எப்போ நான் வரலாமா பேசலாமான்னு கேட்டு தான் போவேன். ஏன்னா இது மிகவும் பிஸி மேன், என் கூட இருந்தவர் தான், என் கூட நானும் ஒன்று ஒரு ஒன்றா நடந்து தோட்டத்தில் தேவைப்பட்டேன். பட் இப்போ அவர் பொசிஷன் வேறு, கரெக்ட். ஸோ அதுக்கு நான் மரியாதை கொடுக்கணும்ல. உங்களுக்கு இப்போ ஒரு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கிடைக்குது குணாவை எடுக்கிறதுக்கு, அதே கமல் சார் வச்சு எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. என்ன விஷயங்கள் நீங்கள் மாற்றி எடுப்பீங்க இந்த குணாவில்? அது அது என்ன கதைன்னு தெரியும், குணாங்கிறது ஒரு கேரக்டர். ஆமாம், அது அதுக்கு குணாங்கிற கேரக்டர் இந்த கதையில் என்ன பண்ணு தெரியணும்ல, அந்த கதை தெரிஞ்சா தானே அதே கதையை நம்ம எடுக்க போகிறது இல்லையா? நிச்சயமாக அது திருப்பி எடுக்க போகிறது இல்லை. அப்போ அந்த கதை போக்கில் தான் அது என்ன பண்ணு டிசைன் பண்ண முடியும்.
ரொம்ப நன்றி சார், நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. அது பேச பேச ஒரு சில படங்கள் வந்து நமக்கு என்றைக்குமே தித்திப்பா இருக்கும்ல, அது வந்து அது கொண்டாடிக்கிட்டே இருக்கலாங்கிற மாதிரியான படங்கள் நீங்க கொடுத்துருக்கீங்க, அது நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். இன்னும் உங்களுடைய நிறைய படைப்புகள் வந்து இந்த காலகட்டத்து இளைஞர்கள் போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆசை இருக்கு. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி சார். நேரத்துக்கு ஒரு கோடிக்கும் மேலான மகிழ்ச்சியான வாடிக்கையாளர்களை கொண்ட அன்புள்ள கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. டவுன்லோட் கிரியாஸ் ஆப் நவ். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.